ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள மும்பை அணி ஆக்ஷனுக்கு முன்பு யாரை யாரை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, எதனால அந்த வீரர்களை மும்பை அணி ரிலீஸ் பண்ண போறாங்க, ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு வர்றதுனால எந்த மும்பை வீரர் குஜராத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு, ஸோ இந்த ட்ரேட் நடக்குமா, இந்த ட்ரேட் நடந்தா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஆக்ஷன்ல எவ்வளவு தொகை மிச்சப்படும் அப்படிங்கிறத பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். மும்பை இந்தியன்ஸ் அணி ஆக்ஷனுக்கு முன்பு பல முக்கிய வீரர்களை ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த வகையில இளம் வீரரான ராகவ் கோயலை ஆக்ஷனுக்கு முன்பு மும்பை அணி ரிலீஸ் பண்ண போறாங்க. இளம் வீரரா போன வருடம் ஆக்ஷன்ல மும்பை இவரை எடுத்தாங்க, இவரை இந்த வருடம் ஆக்ஷனுக்கு முன்பு மும்பை அணி ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே போல போன வருடம் ஆக்ஷன்ல எடுத்த சமாஸ் முலனி அப்படிங்கிற இளம் வீரரையும் மும்பை அணி ஆக்ஷனுக்கு முன்பு ரிலீஸ் பண்ண போறாங்க. அதான் மும்பை அணிக்காக கடந்த 2 வருஷமா சிறந்த முறையில விளையாண்டுட்டு இருக்க குமார் கார்த்திகேய அப்படிங்கிற இளம் ஆல்ரவுண்டர் ரிலீஸ் பண்ண போறாங்க. போன சீசனே இவர் ஒழுங்கா பந்தயம் செய்யல, தற்போது கொஞ்சம் ஃபார்ம் அவுட்லயும் இருக்கார். இதனால இவர் ஆக்ஷனுக்கு முன்பு மும்பை அணி கரெக்டி விட வாய்ப்பு இருக்கு. அதே போல போன வருடம் ஆல்ரவுண்டர் அட்டாக்ல மும்பை அணிக்காக விளையாண்ட ராம்தீப் சிங் அப்படிங்கிற இளம் ஆல்ரவுண்டரையும் மும்பை அணி ரிலீஸ் பண்ண போறாங்க. இவர் தற்போது உள்ளூர் போட்டிகளை கொஞ்சம் மோசமான ஃபார்ம்ல இருக்கிறதுனால மும்பை அணி இவரை ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல பும்ராக்கு மாற்று வீரரா தமிழ்நாட்டை சேர்ந்த இளம் ஃபாஸ்ட் பவுலர் சந்தீப் வர்மா போன வருடம் மும்பை அணியில இணைஞ்சார். இவர் போன வருடம் பெரிய தாக்கத்தை மும்பை அணிக்கு ஏற்படுத்தல, தற்போது பும்ரா அவைலபிளா இருக்கிறதுனால இவர் ஆக்ஷனுக்கு முன்பு மும்பை அணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்ததான் மும்பை அணிக்காக அதிரடி வீரரா வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற டிரவால் பிரேபிஸை மும்பை அணி ரிலீஸ் பண்ண போறாங்க. எம்டேவிட்ட மும்பை அணி தொடர்ந்து பிளேயிங் லெவல்ல விளையாட வைக்கிறதுனால டிரவால் பிரேபிஸுக்கு பிளேயிங் லெவல வாய்ப்பு கிடைக்கல, இதனால இவரை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே போல சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரவுண்டர் ஸ்டூப்ஸ் அவர்களையும் மும்பை அணி ஆக்ஷனுக்கு முன்பு ரிலீஸ் பண்ண போறாங்க. இவருக்கும் பெரிடா மும்பை அணியில வாய்ப்பு கிடைக்கல, பெருசா வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை இவர் ஒழுங்கா யூஸ் பண்ணல, இதனால இவரையும் மும்பை அணி ஆக்ஷனுக்கு முன்பு ரிலீஸ் பண்ண போறாங்க. மும்பை அணி துரந்த் ஜான்சன் அப்படிங்கிற சவுத் ஆப்பிரிக்கா ஃபாஸ்ட் பவுலரையும் ஆக்ஷனுக்கு முன்பு ரிலீஸ் பண்ண போறாங்க. இவர் போன வருடம் மும்பை அணிக்காக அதிக ரன்களை வாரி கொடுத்தார், தற்போது ஃபார்ம் அவுட்லயும் இருக்கார், இதனால இவர் ஆக்ஷனுக்கு முன்பு மும்பை ரிலீஸ் பண்ண போறாங்க. மும்பை அணி போன வருடம் ஆக்ஷன்ல ரிக்ஸன வாங்கினாங்க, அவர் இன்ஜுரி காரணமா விலகினார், அவருக்கு பதிலாக ரியல் மெரிடிட்ட மும்பை அணி வாங்கியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரையும் மும்பை அணி ஆக்ஷனுக்கு முன்பு ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் தற்போது ஆஸ்திரேலிய அணிக்காக மோசமான ஃபார்ம்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ உள்ளூர் போட்டிகளையும் கொஞ்சம் சதப்பிட்டு தான் இருக்காங்க, இதனால இவங்க ரெண்டு பேரையும் மும்பை அணி விடுவிக்க போறாங்க. அடுத்ததான் மும்பை அணி ரெண்டு முக்கிய வீரர்களை விடுவிக்க போறாங்க. 8 கோடி ரூபாய்க்கு வாங்கின ஜோப்ரா ஆச்சர் மற்றும் ஜோப்ரா ஆச்சருக்கு மாற்று வீரரா உள்ள வந்த கிரிஸ் ஜார்டன் ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்களை கலட்டி விட போறாங்க. கிரிஸ் ஜார்டன் தான் மும்பை அணி போன வருடம் முக்கியமான நேரத்தில் துவக்க முக்கிய காரணமாக அமைஞ்சார், இதனால அவர் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே போல ஜோப்ரா ஆச்சரும் இன்ஜுரியில் அவதிப்பட்டு தற்போது மோசமான பாவனர் இருக்கிறதுனால இவரையும் மும்பை இந்தியன்ஸ் அணி ரிலீஸ் பண்ண போறாங்க. மும்பை அணி இந்த வீரர்களை தான் ஆக்ஷனுக்கு முன்பு ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த வீரர்களை ரிலீஸ் பண்ணும் பட்ஜெட்ல மும்பை அணிக்கு ஒரு 20 கோடி கையிருப்புல இருந்தாலும் தற்போது ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் மூலம் மும்பை அணி குஜராத் கிட்டேருந்து வாங்க போறாங்க. 15 கோடி ரூபாய் கொடுத்து ஹர்திக் பாண்டியாவை குஜராத் கிட்டேருந்து மும்பை அணி வாங்க போறதாகவும், இந்த ட்ரேடுல மும்பை அணியை சேர்ந்த ரோஹித் சர்மா, இசான் கிஷன், சூரியகுமார் யாதவ், பும்பும் பும்ரா போன்ற 4 வீரர்கள் யாராச்சும் ஒரு ஆள் ட்ரேட் மூலம் மும்பையிலிருந்து குஜராத்துக்கும் போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இந்த ட்ரேட் நடந்தா ஹர்திக் பாண்டியா மட்டும் குஜராத் அணியிலிருந்து மும்பை அணிக்கு வந்து மும்பை அணி குஜராத் அணிக்கு 15 கோடி ரூபாய் கொடுத்துருவாங்க, அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா கார்த்திக் பாண்டியாவுக்கு இணையான ஒரு மும்பை வீரரை குஜராத் அணி ட்ரேட் மூலம் வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. எது நடந்தாலும் கார்த்திக் பாண்டியா மும்பை அணிக்கு வர்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கார்த்திக் பாண்டியா மும்பைக்கு வர்றதுனால அந்த அணி 10 வீரர்களுக்கு மேல ரிலீஸ் பண்ணாலும் பர்ஸ்ல 5 லிருந்து அதிகபட்சம் 8 கோடி ரூபாய் தான் கையிருப்புல இருக்கும். அதை வைத்து தரமான வீரர்களை ஆக்ஷன்ல எடுக்க வேண்டிய கட்டாயத்துல மும்பை அணி இருக்காங்க.